கவனிங்க பாப்பு கவனிடாதுமா வர்க்க எண்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ் அந்த போட்டி தேர்வுக்கு போகும்போது எப்படி மிஸ் எழுதலாம் அப்படின்னு கேக்குறீங்க இது வந்து நிறைய மெத்தட்ல சொல்லி கொடுத்தாச்சுறாங்கன்னா பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்னும் போது இன்னும் கூட கொஞ்சம் வேகமா எழுதுறதுக்கு ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இப்ப இதை சொல்லித்தருது இது வந்து இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் ஃபார் ஒன் மார்க் பர்பஸ் சில நேரம் வந்து ஒன் மார்க்ல கேட்பாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வேகமா செய்யணும் டைம் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும் அதுக்குள்ள நம்ம வந்து செய்யணும் அதுக்காக இப்ப இந்த முறை நல்ல கவனிங்க உங்களுக்கு டீச் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன் ஆனா நீங்க வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் இத பிராக்டிஸ் பண்ணி பண்ணி வேகமா எழுதுறது கத்துக்கோங்க சரியா டாக்கனா இப்ப பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி அடுத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது கண்ணு நீங்கள் நோட்டில் எழுதும்போது இதை விட வேகமாக எழுதலாம் நான் கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக் பேனுன்றதுனால எனக்கு டைம் எடுக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அடுத்தது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது நாற்பது அடுத்தது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது இதுல எந்த வித கஷ்டமும் கிடையாது இந்த நம்பர் எழுதுறதுல இல்லையா அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதை கொஞ்சம் அதே மாதிரி இந்த சேம் நம்பர் இருக்குதுல்ல என்னன்னா ஓரோன் ஒன்று ரெண்டோன் ரெண்டு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது நன்னாங்கு பதினாறு ஐஞ்சு இருபத்தஞ்சு இது வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அது அடுத்த வீடியோல ஏன் தெரிஞ்சிருக்கணும்ன்றது சொல்றேன் அடுத்தது இன்னொன்று சொல்லி கொடுத்தேன் நான் பேர் ஒன்று கமா ஒம்பது ரெண்டு கமா எட்டு மூணு கமா ஏழு நாலு கமா ஆறு அஞ்சுக்கு அஞ்சு தான் இந்த ஒன்று கமா ஒம்பதுன்னா எதுல முடியும் ஒன்னுல முடியும் நல்லா கவனிக்கணும் இத மாதிரி ரெண்டு கமா எட்டு இப்ப யூனிட் பிளேஸ்ல இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒன்றாம் இலக்கத்துல ரெண்டு எட்டுன்னு வந்துச்சுன்னா வர்க்க எண்ணினுடைய ஒன்றாம் இலக்கத்துல என்ன வரும் நாலுன்னு வரும் புரியுதுங்களா இப்ப மூணு ஏழு எந்த எண்ணை வர்க்கப்படுத்தணுமோ அந்த எண்ணினுடைய ஒன்றாம் இலக்கங்கள் மூணு ஏழுன்னு இருந்தா வர்க்கத்துல ஒன்றாம் இலக்கம் என்னவா வரும் ஒன்பதுன்னு வரும் ரைட்டுங்களா அடுத்தது நாலு ஆறு இப்ப நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு மாதிரி ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு இப்படி வந்துச்சுன்னா அதனுடைய வர்க்கம் அதனுடைய வர்க்கத்துல வரக்கூடிய ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் ஸ்தானம் என்னவா வரும்னா ஆறுன்னு வரும் ரைட்டுங்களா இப்ப இது வந்து நல்லா தெரியும் அஞ்சுனா அஞ்சுதான் வரும் அஞ்சுனா அஞ்சுதான் வரும் பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் வரும் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம இப்ப வேற கலர் எடுத்துக்கலாம் இப்ப நல்லா கவனி என்ன வரும் ஒன்று நாலு ஒன்பது ஆறு அது மட்டும் எழுதி புரியுதுங்களா ஏன்னா ஒன்றுன்னா ஒன்று தான் வரும் ரெண்டுனா நாலு தான் வரும் மூணுன்னா ஒம்பது வரும் நாலுன்னா ஆறு இப்படி எழுதுறத இப்படி எழுதுறத விட நீ என்ன பண்ணிக்கணும் எழுதும் போதே நல்லா கவனி எதுக்கு ஒன்றாம் இலக்கம் வரும்னு தெரியும் ஒன்றுக்கும் ஒம்பதுக்கும் இல்லையா ஏன்னா இப்படி பழகுங்க இப்படி பழகிறது வந்து ரொம்ப கொஞ்சம் இன்னும் வேற க்வெஸ்சன்ஸ்கெல்லாம் இது ஈஸியா இருக்கும் இல்லாட்டி வேற முறையிலையும் எழுதலாம் ஆனா இது ரொம்ப கொஞ்சம் ஆப்டா இருக்கும் ஒன்று ஒன்று அடுத்து என்னது நாலு நாலு ஏன்னா இது ரெண்டும் தான் ஜோடி நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று ஒம்போதும் அடுத்து என்னது ரெண்டும் எட்டும் அடுத்து என்னது மூணு ஏழும் அப்ப இங்க என்ன வரும் ஒம்போது ஒம்போது ரைட்டா அடுத்தது நாலும் ஆறு இங்கேயும் ஆறு இங்கேயும் ஆறு அஞ்சுக்கு அஞ்சு பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் இதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா ஒன்றும் இல்லை இல்லை மிஸ் எனக்கு இப்படி எழுத கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நீ இப்படி எழுதிக்கோ ஒன்று நாலு ஒம்பது ஆறு அஞ்சு அடுத்து இப்படி எழுதலாம்
ஆறு ஒன்பது நாலு இங்க பாருங்க ஆறு ஒன்பது நாலு ஒன்னு பூஜ்ஜியத்துக்கு என்ன வரும் பூஜ்ஜியம் இப்படி எழுதலாம் இல்ல அப்படின்னா பாருங்க ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு இது இருக்குது அடுத்து என்னது ஒன்னு நாலு ஒன்பது ஆறு அஞ்சு தெரியும் அஞ்சுக்கு அஞ்சு அதே மாதிரி இது பூஜ்ஜியம்னு தெரியும் இந்த ஒன்னு நாலு ஒன்பது ஆறுன்னு வருதுல இப்படி எழுது ஒன்னு நாலு ஒன்பது ஆறு இப்படி எழுதலாம் சோ உனக்கு வந்து எது கன்வீனியன்டா இருக்குது அப்படின்றத பாருங்க போட்டி தேர்வுன்றனால உன்னுடைய வசதி எப்படி அப்படிதான் எழுதணும் புரியுதுங்களா ஒன்னு ஒன்னு நாலு நாலு ஒன்பது ஒன்பது ஆறு ஆறு அஞ்சு பூஜ்ஜியம் அப்படி எழுதலாம் இல்ல ஒன்னு நாலு ஒன்பது ஆறு அடுத்தது அஞ்சு அடுத்து இங்க எப்படி எழுதிக்கலாம் ஆறு ஒன்பது நாலு ஒன்னு பூஜ்ஜியம் இப்படி எழுதலாம் இல்ல ஒன்னு நாலு ஒன்பது ஆறு அஞ்சு அடுத்து எப்படி எழுதலாம் ஒன்னு நாலு ஒன்பது ஆறு இங்க பூஜ்ஜியம் இல்ல பூஜ்ஜியம் ஒன்னு நாலு ஒன்பது ஆறு எப்படி வேணா எழுதிக்கலாம் இங்க என்னது ஒன்னு நாலு ஒன்பது ஆறு அஞ்சு அடுத்தது என்ன வரணும் நமக்கு ஒன்னு நாலு ஒன்பது ஆறு ஏன்னா இப்படி தலைகில எழுதும் போது சில குழந்தைங்க தப்பு பண்ணிடுவீங்க அந்த தப்பு நடக்க கூடாது அதுதான் நான் சொல்றேன் ஒன்னு ஒன்னு நாலு நாலு ஒன்பது ஒன்பது ஆறு ஆறு அஞ்சு இது பூஜ்ஜியம் இது தெரியும் நமக்கு சரியாடாக்கண்ணா புரிஞ்சுதா இப்ப நல்லா கவனிங்க இங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த முதோ மூணு நம்பர் அடுத்தது நாலு அடுத்தது மூணு சரியாடாக்கண்ணா அதே மாதிரிதான் இங்கேயும் மூணு நாலு மூணு நம்பர் சரியா மூணு நாலு மூணு மூணு நாலு மூணு இல்ல அப்படின்னா இந்த ஒன்பது கிட்ட வரும்போது நிறுத்தணும்னு ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஒன்பது கிட்ட வரும்போது என்ன பண்ணும் நிறுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ புரியுதுங்களா எனக்கு வந்து இது கொஞ்சம் எளிமையா இருக்கு மூணு நாலு மூணு சரிங்களா புரியுதா புரியுது இப்ப நல்லா கவனி என்ன அப்படின்னா இங்க வந்து பூஜ்ஜியம் இங்க என்னடாக்கனா பூஜ்ஜியம் அப்ப பாருங்க பூஜ்ஜியம் 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 இந்த வாய்ப்பாடு எழுத கத்து கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் அதே மெத்தடு தான் இங்கே புரியுதுங்களா அடுத்த இங்க என்ன பண்ணணும்னா பிளஸ் ஒன்னு இங்க என்ன பண்ணும் பிளஸ் ஒன்னு ஒரு இது தாண்டி வருது அப்ப ஒன்னு நல்லா கவனிங்க அடுத்தது நல்லா கவனிக்கணுங்க ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு புரியுதுங்களா இது என்னது ஒன்னு பிளஸ் ஒன்னு ஒன்னு பிளஸ் ஒன்னு என்னது ரெண்டு அடுத்தது ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு ரைட்டுங்களா அடுத்தது என்ன வரணும் மூணு பிளஸ் ஒன்னு நாலு அடுத்தது இங்க பிளஸ் ரெண்டு இங்க ஜீரோ ஒன்னு ரெண்டு இப்படி போட்டுப்போம் ஜீரோ ஒன்னு ரெண்டு சரியாடாக்கண்ணா அடுத்து இங்க என்ன வந்திருக்குது நாலு அப்ப இங்க என்ன வரும் நாலு பிளஸ் ரெண்டு ஆறு அடுத்தது ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு இதெல்லாம் எழுத வேணாங்கன்னு இது உனக்கு புரிதலுக்காக ஏன்னா எயித்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிக்கிறீங்க நீங்க அதனால எயித்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க புரியணும்னா இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக நான் எழுதுறேன் எட்டாம் வகுப்புல இருந்தே படிக்கிறீங்க சரியாடாக்கண்ணா இந்த என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பரீட்சை நிறைய எழுதுறீங்க அதனால அடுத்தது பாருங்க இங்க என்ன வந்துருக்கு எட்டா எட்டு பிளஸ் ரெண்டு பத்து வந்துருச்சா டாக்கண்ணா வந்துருச்சா வரலையா இப்ப சில குழந்தைங்க சொல்றோம்ல ரொம்ப முடியல வாய்ப்பாடே தெரியாது மிஸ் எனக்கு ஏழு நாற்பத்தி ஒன்பதுன்னு கூட எழுத தெரியலனாலும் போனாலும் கணக்கு போட முடியும்ன்ற நம்பிக்கை வருதா இல்லையா செய்ய முடியுமா முடியாதா கண்டிப்பா முடியும் அதனால இன்னைக்கு வந்து நிறைய மாற்று முறைகள் இருக்குது தேடணும் நம்ம இன்டர்நெட்ல உட்காந்து தேடணும் இன்னொன்னு சும்மா இருக்கும்போது இது மாதிரி நம்பர் எல்லாம் போட்டு பார்த்து எது எளிமையா இருக்கு எதை செஞ்சா பரவாயில்லாமையா இருக்கும் நம்ம தான் போட்டு தேடணும் நம்ம போட்டு பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்தது இப்ப முடிஞ்சிருச்சா அடுத்தது இங்க என்னன்னா நல்லா கவனிங்க இங்க என்னன்னு முடிஞ்சிருக்கு பத்தா அப்ப இங்க பத்துன்னு வச்சுக்கோ இங்க என்ன முடிஞ்சது பிளஸ் ரெண்டுன்னு முடிஞ்சிச்சா அப்ப இங்க என்ன வரும் நல்லா கவனி பிளஸ் ரெண்டு அடுத்தது என்ன வரும் இங்க பிளஸ் மூணு அடுத்த இங்க என்ன வரும் பிளஸ் நாலு அப்ப இங்க என்ன வரும் பத்து பிளஸ் ரெண்டு என்ன வரணும் பன்னெண்டு அடுத்தது பன்னெண்டு பிளஸ் ரெண்டு என்னது பதினாலு அடுத்தது பதினாலு பிளஸ் ரெண்டு என்னது பதினாறு ரைட்டா இப்ப பதினாறு பிளஸ் மூணு பத்தொன்பது
பத்தொன்பது பிளஸ் மூணு இதை கூட்டும் போது அப்படித்தான். உடனே கஷ்டப்படக்கூடாது. வேத கணித முறை வந்து அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராகணா. பத்தொன்பது பிளஸ் ஒன்று இருபது இருபத்தி ரெண்டு, அடுத்தது இருபத்தி ரெண்டு பிளஸ் மூணு, இருபத்தி ரெண்டு பிளஸ் மூணு என்னது இருபத்தி அஞ்சு சரியா, அடுத்தது இருபத்தஞ்சு பிளஸ் மூணு இருபத்தி எட்டு, அடுத்தது என்னது இருபத்தி எட்டு இருபத்தஞ்சு பிளஸ் மூணு. கணித புரிதலுக்காக எழுதுறது ஆக்சுவலா என்ன இது தேவையில்லை, சின்ன பிள்ளைகளுக்காக நான் எழுதுறேன். இப்ப கொஞ்சம் எழுதாம செஞ்சு பார்க்கலாமா? இருபத்தி எட்டு பிளஸ் நாலு இருபத்தி எட்டு ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு சரியாடாகண்ணா, முப்பத்தி ரெண்டு. அடுத்த முப்பத்தி ரெண்டு பிளஸ் நாலு முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஆறு பிளஸ் நாலு நாற்பது, அது மாதிரி வேகமா செய்யணும் சரியா. அடுத்து இங்க என்னன்னு முடிஞ்சிருக்குது, நாற்பதுன்னு முடிஞ்சிருக்கு சரியா. இங்க என்ன வந்திருக்கு பிளஸ் நாலு, அப்ப இங்க என்ன வரும் பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஆறு, டக்கு டக்குன்னு எழுதிடலாம். நாற்பது கூட்டல் நாலு நாற்பத்தி நாலு, நாற்பத்தி நாலு கூட்டல் நாலு நாற்பத்தி எட்டு, நாற்பத்தி எட்டு கூட்டல் நாலு ஐம்பத்தி ரெண்டு, ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் அஞ்சு ஐம்பத்தி ஏழு, ஐம்பத்தி ஏழு கூட்டல் அஞ்சு அறுபத்தி ரெண்டு, அறுபத்தி ரெண்டு கூட்டல் அஞ்சு அறுபத்தி ஏழு, அறுபத்தி ஏழு கூட்டல் அஞ்சு எழுபத்தி ரெண்டு, எழுபத்தி ரெண்டு கூட்டல் ஆறு எழுபத்தி எட்டு, எழுபத்தி எட்டு கூட்டல் ஆறு எண்பத்தி நாலு, எண்பத்தி நாலு கூட்டல் ஆறு தொண்ணூறு. ஈஸியா இருக்கா இல்லையா? அதனால கொஞ்சம் கஷ்டப்பட வேணாம் சரியா, புரியுதா? அதனால இப்படி எழுதலாம். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக கொஞ்சம் நேரம் நான் எழுதுனது. ஆக்சுவலா இது தேவை இல்லை, இப்படிதான் எழுதி பழகணும், போட்டி தேர்வுன்றதுனால இப்படி எழுதணும். அடுத்தது என்னன்னு நமக்கு முடிஞ்சிருக்குது, இங்க தொண்ணூறுன்னு முடிஞ்சிருக்கு. இங்க என்ன முடிஞ்சிருக்கு பிளஸ் ஆறு, அப்ப இங்க என்ன வரும் பிளஸ் ஆறு பிளஸ் ஏழு பிளஸ் எட்டு. அடுத்தது நல்லா கவனிங்க, இப்ப இங்க கவனிக்கணும். தொண்ணூறு கூட்டல் ஆறு தொண்ணூத்தி ஆறு, தொண்ணூத்தி ஆறு கூட்டல் ஆறு நூத்தி ரெண்டு, நூத்தி ரெண்டு கூட்டல் ஆறு நூத்தி எட்டு, நூத்தி எட்டு கூட்டல் ஏழு. இப்படி கூட்டும் போது உடனே நூத்தி எட்டு கூட்டல் ஏழுன்னு போது பயப்படாத, எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து, பத்தையும் அஞ்சையும் கூட்டினோம்னா பதினஞ்சு ஒண்ணு, புரியுதா? நூத்தி பதினஞ்சு, நூத்தி பதினஞ்சையும் ஏழையும் கூட்டணும், புரியுதுங்களா? இப்ப அஞ்சையும் அஞ்சையும் கூட்டினா பத்து பன்னெண்டு ரெண்டு, அப்ப இங்க என்ன ஒரு ரெண்டு ஒண்ணு நூத்தி இருபத்தி ரெண்டு, நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் ஒன்பது, ரெண்டையும் இலையும் கூட்டினோம்னா ஒன்பது, அடுத்தது பன்னெண்டு நூத்தி இருபத்தி ஒன்பது, ஒன்பது நூத்தி இருபத்தி ஒன்பது பிளஸ் ஏழு, ஒன்பதையும் இலையும் கூட்டினோம்னா பதினாறு, அப்ப இங்க என்னவா மாறும் பதிமூணு, அப்ப நூத்தி முப்பத்தி ஆறு, அடுத்த நூத்தி முப்பத்தி ஆறையும் எட்டையும் கூட்டணும், ஆறையும் நாளையும் கூட்டினா பத்து பதினாலு மிச்சம் ஒன்னு நாலு ஒன்னு நூத்தி நாப்பத்தி நாலு, நூத்தி நாப்பத்தி நாலு கூட்டல் எட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு. டைரக்டா கூட்ட தெரிஞ்சவங்களும் நீங்க டைரக்டா கூட்டிக்கோ, நான் கூட்டுற மாதிரி தான் கூட்டணும்லாம் கிடையாது, அடிஷன் கூட்டலும் உன்னுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நீ கூட்டிக்கலாம். நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் ஏழு நூத்தி அறுபது சரியாடிக்கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அடுத்தது கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இப்ப இங்க என்ன முடிஞ்சது நமக்கு பிளஸ் எட்டுன்னு முடிஞ்சுதா, அப்ப இங்க என்ன வரும் பிளஸ் ஒன்பது பிளஸ் பத்து பிளஸ் பதினொன்னு, ரைட்டா டாகண்ணா? அதே மாதிரி இங்க நமக்கு என்னன்னு முடிஞ்சது நூத்தி அறுபதுன்னு முடிஞ்சது, என்ன முடிஞ்சது நூத்தி அறுபது, அப்ப இங்க என்ன வரும் நூத்தி அறுபது கூட்டல் எட்டு, எட்டு டாகண்ணா, சாரி சாரி, எட்டு ஒன்பது பத்து எட்டுன்னு தானே முடிஞ்சது, இங்க என்ன முடியுதோ அதை எந்த எடுக்கணும், ரைட்டா? நூத்தி அறுபது கூட்டல் எட்டு நூத்தி அறுபத்தி எட்டு, நூத்தி அறுபத்தி எட்டு கூட்டல் எட்டு நூத்தி எழுபத்தி ஆறு, நூத்தி எழுபத்தி ஆறு கூட்டல் எட்டு நூத்தி எண்பத்தி நாலு, நூத்தி எண்பத்தி நாலு கூட்டல் ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி மூணு. எப்படின்னு தெரியுதா? இப்படி கூட்டிக்கிறேன் நான், ஒன்பது கூட்டல் ஒண்ணு பத்து, பதிமூணு பதிமூணுக்கு மூணு மீதி ஒண்ணு, அப்ப பத்தொன்பது, அப்ப நூத்தி தொண்ணூத்தி மூணு, புரியுதா டாகண்ணா? நூத்தி தொண்ணூத்தி மூணு கூட்டல் ஒன்பது இருநூத்தி ரெண்டு, இருநூத்தி ரெண்டு கூட்டல் ஒன்பது இருநூத்தி பதினொன்னு, இருநூத்தி பதினொன்னு கூட்டல் ஒன்பது இருநூத்தி இருபது, இருநூத்தி இருபது கூட்டல் பத்து இருநூத்தி முப்பது, இருநூத்தி முப்பது கூட்டல் பத்து இருநூத்தி நாற்பது, இருநூத்தி நாற்பது கூட்டல் பத்து இருநூத்தி ஐம்பது,
சரியாடா கண்ணா, இப்ப ஒண்ணுல இருந்து 50 வரைக்கும் கடகடன்னு செஞ்சிடலாமா? புரியுதா புரியலையா? நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியே எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, காமன் நேரம் தான் இருக்குது. ஆனா நீங்க எழுதுனீங்கன்னா, எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல எழுதிடலாம். சரியா? புரியுதா புரியலையா? சரி, இப்ப ஒண்ணுல இருந்து 50 வரைக்கும் வரிசையா எழுதிட்டோம் இல்லையா? என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணுல இருந்து 50 வரைக்கும் வரிசையா எழுதியிருக்கோம். இப்ப இடையில கேக்குறாங்க, இப்ப 31 ல் 40 வரைக்கும் மட்டும்தான் நீ வந்து வர்க்க எண் வேணும் உனக்கு. அப்ப எப்படி நீ செய்யறது? இப்ப கவனிங்க, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40 முத எழுதிக்க. சரியா? இப்ப நல்லா கவனி, அதே மாதிரிதான் 1, 4, 9 ரைட்டா, 6, அடுத்த என்னது 5, அடுத்த என்னது 6, 9, 4, 1, 0. எப்படி இடையில 31 ல் 40 வரைக்கும் மட்டும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுமா மிஸ் அப்படின்னு கேட்டீனா, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இங்க என்ன இருக்குது? 3 இருக்குதா? அப்ப 31, அதுக்கு முன்னாடி நம்பர் நமக்கு என்ன வந்திருக்கும்? 30 வந்திருக்கும் ரைட்டா. அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன வந்திருக்கும்? 30 வந்திருக்கும். அப்ப என்ன நமக்கு இங்க வந்திருக்கும் அப்படின்னா, நல்லா கவனி, என்னன்னு வச்சுக்கணும், 90 வச்சுக்கணும் ரைட்டா. அடிக்கண்ணே, ஆக்சுவலா இங்க 30 900 வரும். என்னன்னு வரும்? 900 அப்படின்னு வரும். ஆனா நம்ம இங்க 900 எடுக்க கூடாது, இந்த கடைசி இலக்கத்தை விட்டுறணும். இந்த கடைசி இலக்கத்தை விட்டுறணும், 90 தான் எடுத்துக்கணும். புரியுதாடா கண்ணா? என்னன்னு வச்சுக்கணும், இங்க 90 வச்சுக்கணும். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், 3 ரைட்டா, அடுத்தது என்னது 4, அடுத்தது 3. இங்க எப்படி மிஸ் போடுறது? இங்க இந்த பிளஸ்ல தான் நமக்கு வந்து சந்தேகமே. இது என்னன்னா, இங்க 3 இருக்குதா? வர்க்கம்னாலே என்னது? 2 தடவை பெருக்குறது. அதனால இந்த 3 2 பெருக்குங்க. 3 2 பெருக்குனா என்ன? 6. அப்ப இங்க என்னது? +6. இங்க என்ன? +7. இங்க என்ன? +8. அவ்வளவுதான். டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடலாமா? இப்ப என்னது? 90 + 6 96. 96 + 6 102. 102 + 6 108. புரியுது அடிக்கணும். இது என்னன்னு, 90 + 6 இங்க போடுற, 90 + 6 இது என்னது? 96 + 6 இது என்னது? 102 + 6 ரைட்டா. அடுத்தது நல்லா கவனிங்க, 108 + 7 அப்ப என்ன வரும்? 115. 115 + 7 122. 122 + 7 129. 129 + 7 136. 136 + 8 144. 144 + 8 152. 152 + 8 160. கரெக்டா வருதா? நன்னாங்கு 16 வருதா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால இடையில கேட்டாலும் இப்படி உங்களால எழுத முடியும். நான் வந்து இப்ப 31 ல் 40 வரைக்கும் எழுதியிருக்கேன். நீ அதே மாதிரி 41 ல் 50 வரைக்கும் இடையில எப்படி எழுதணும் நீ யோசி. எல்லாத்தையும் நான் இது பண்ணணும் இல்லை, நான் ஒரு மாடலுக்கு ஒன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி அடுத்தது பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல 50 ல் 100 வரைக்கும் போடுறேன், 51 ல் 100 வரைக்கும். சரியாடா கண்ணா? புரியுதா? அதே மாதிரி 21 ல் 30 வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணும்போது எப்படி செய்யணும், 41 ல் 50 வரைக்கும் மட்டும், 11 ல் 20 வரைக்கும் இதே மெத்தட இப்படி தனித்தனியாவும் செய்யலாம். இப்படி 1 ல் 50 வரைக்கும் எழுதிதான் கண்டுபிடிக்கணும்ன்றது கிடையாது. நீ எந்த காலம் வேணுமோ, புரியுதா, எந்த நிரல் வேணுமோ அதை மட்டும் எழுதி உன்னால செய்ய முடியும். கூட்டல் தெரியணும், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த டெக்னிக் கொஞ்சம் தெரியணும், வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுதாடா கண்ணா?